Hello friends, Assalamu alaikum. In the recipe, you do pere mutton undakalia. Rumbabi soft, taste, alarumiana same re in the video la pakla skip and nama in the video paringa. In the mutton undakalia ke mutton vende boneless muttona edithe idi marinella cut panni ready panikenga. Mutton clean பண்ணி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி வச்சிருந்த அந்த மட்டனை எல்லாம் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இதே போல நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க Cut பண்ணாம இதே மாதிரி அரைச்சாக்க கஷ்டமா இருக்கும் அதனால கட் பண்ணி இப்படி மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்தீங்கனா ஈஸியா இருக்கும் அதுக்கு தான் கட் பண்ணி அரைக்கிறது இப்ப மட்டனை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் அதுக்குள்ள மசாலாவை ரெடி பண்ணிடலாம் அதே மிக்ஸி ஜார்ல தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கங்க இத நல்லா கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கிட்டு தண்ணி ஊத்தாம கொஞ்சம் அரைச்சிக்கிட்டேன் இந்த தேங்காயோட உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கங்க ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கங்க மல்லி புதினா பெருஞ்சீரக தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க இது நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சமா அரைச்ச பிறகு அதல கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்டா அரைச்சிக்கங்க இந்த மசாலா பேஸ்ட் வந்து மட்டன் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதல போட்டு நல்லா இத mix பண்ணிக்கணும் மல்லி புதினா இதெல்லாம் போட்டுக்கிறதுனால நல்ல மணமாவும் தேங்காய் எல்லாம் இதல ஆட் பண்ணிருக்கிறதுனால நல்ல டேஸ்டாவும் இருந்தது இந்த மட்டன் உண்டகலியா தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க அரைக்கும் போதோ நான் உப்பு போட்டுட்டேன் இதல 10 ல இருந்து ஒண்ணு கொஞ்சம் உப்பு போட்டுர்க்கேன் நீங்க தேவையான அளவு போட்டுக்கங்க நல்லா mix பண்ணிக்கிட்டு நல்ல அடை மாதிரி இத ரெடி பண்ணிக்கங்க மெல்லிசா அப்படி தட்டி எடுத்துட்டா வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால இப்படி மெல்லிசா தட்டி எடுத்துக்கங்க இப்படி தோசைக்கல்லல எல்லாத்தையுமே இப்படி வச்சி பொன்னிறமா அப்படியே பொரிச்சி எடுத்துறலாம் மட்டனை வந்து வேக வச்சி பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதோட இதே மாதிரி நம்ம அரைச்சி இப்படி உண்டக்களியாவா செஞ்சு கொடுத்தா ரொம்பவும் பசங்க ஏனா சாப்பிரிறதுக்கும் ஈஸியா இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃபுல்லா ஆயில் ஊத்திக்கிட்டு இத நல்லா மீடியமான ஃப்ளேம்லயே வச்சி இத அப்படியே பொரிச்சி எடுத்துருங்க மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைபரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க red color உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க அப்பதான் நான் போற வீடியோ எல்லாம் நீங்க உடனுக்குடனே பார்க்கலாம்
ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் இந்த மட்டன் உருண்டைக்கல்லியா. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டான மட்டன் உருண்டைக்கல்லியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.